తూయిపడి ముంచుకుంటూ పెట్టాం వాడు మాడు వెట్టి వచ్చింది. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மணப்பாறை மாட்டு சந்தைக்கு தான் வந்து வந்திருக்கிறோம். சந்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து தொடங்கியிருக்கு. மணி வந்து சரியாக வந்து 2:59 மணி ஆக போகுது. வண்டிகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரிசையாக எல்லாம் வண்டிகள் உள்ளே வரதை வந்து பார்க்க முடியும். இன்றைக்கி வந்து அதிகமான வந்து காளைகள் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்ன காளைகள் வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லா காளைகளோட விலை பல்லு தரம் கண்டிப்பாக எல்லாம் வந்து தெரிஞ்சுக்குவோம். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக காளைகள் வந்து இறக்குறாங்க. முந்தம் வந்து இந்த மாடுகள்லாம் வந்து இறக்கி எல்லாம் கொண்டு போய் பிடிச்சதுக்கு அப்புறம்தான் வந்து அதோடய விலை அந்த மாதிரி விவரங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து வண்டிகளை எடுக்கிறதுக்காக வந்து ரொம்பவே பரபரப்பாக வந்து வியாபாரிகளாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாம் சேர்த்து அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் நம்ம மாடுகளோட விலை என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். இங்கே வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 நல்ல காளைகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பல தேடுனா கூட கிடைக்காத ஒரு ரேரான கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடையில நிற்கிற மாடு வந்து ரொம்பவே வந்து அந்தஸ்தாக இருக்கும். மாடு வந்து மாலையெல்லாம் கட்டி போச்சு அப்படின்னா செம்ம அந்தஸ்தாக வந்து இருக்கும். ஒரு நல்ல காளை இன்றைக்கி சந்தைக்கு வந்திருக்கு. எவ்வளோ விலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோ வாங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தையில் வந்து ஒரு நல்ல மாடு ஒன்று இறக்குறாங்க. அதாவது வந்து பார்வையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு படபடப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வையெல்லாம் வந்து தெளிவாக இருக்குது. மாடு நல்ல மாடாக தான் இருக்குது. ஆனால் ஏன் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியலை. ஒருவேளை வாடிக்கை எடுக்காமல் இருந்திருக்கலாம், அந்த காரணத்தெலாம் வந்து கொடுத்துருக்கலாம். பெரும்பாலும் வந்து இங்கே வர மாடுகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜல்லிக்கட்டில் வந்து தோத்த மாடு குடிபட்டுருச்சு இல்லை வளர்க்க முடியல அந்த மாதிரி காரணங்களால் தான் வந்து கொடுக்குறாங்க. மாடு உண்மையுமே வந்து ஒரு நல்ல மாடாக இருக்குது. அதாவது விற்பனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்ன விலைக்கு முடிஞ்சிச்சு என்ன அப்படிங்கிறது தெரியல. நான் கண்டிப்பாக தெரிஞ்சால் நான் அந்த வீடியோவில் சேர்க்குறேன். சந்தையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து மாடுகளோட வரவு வந்து ஃபுல்லாக வந்து சேரலை. இன்னும் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறையா வந்து மரக்காலைகள்லாம் வந்து நிறையா கொண்டு வந்திருக்காங்க. பல மாடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டியில் வெளியில் இருக்கும் போதே வியாபாரம் வந்து முடிஞ்சிருது. இங்கே உள்ளே கொண்டு வந்து சும்மா பிடிச்சி கட்டுறாங்க அவ்வளோதான். பெரும்பாலும் மாடுகள் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு கொண்டு போய் நேராக கட்டிடுறாங்க. இன்னும் வந்து விற்பனை முடியாத மாடுகள்லாம் இன்னும் தான் வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அதுக்காக வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ண பிறகு நல்ல நல்ல மாடுகள்லாம் வந்து பார்ப்போம். நிறையா கன்றுகள் கூட வந்துருக்குது. ஆனால் அந்த கன்றுகள்லாம் விலை முடிஞ்சு வந்து வியாபாரம் முடிஞ்சு கொண்டு போய் கட்டிட்டாங்க. நாட்டுக்கன்று வளர்ப்புக்கு தேவையான கன்றாக நல்ல நல்ல கன்றாக வந்து ஒரு 4-5 கன்று வந்து பிடிச்சி கட்டியிருந்தாங்க பார்த்தேன். இங்கே கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெள்ளை கன்றுலாம் பாருங்கள் நல்ல கன்றாக இருக்குது. கண்டிப்பாக கைத்தறி போட்டு வளர்த்தா இன்னும் நல்ல மாடாகவே வரும். பல்லுப்படாத கன்றாக இருந்துச்சுன்னா அது ஒரு சூப்பர் கன்று. இன்னும் என்னென்ன மாடுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். கண்டிப்பாக எல்லா மாடுகளும் வந்ததுக்கப்புறம் அதோடய விலைவாசியை தெரிஞ்சுக்குவோம். இங்கே சந்தையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாடு நல்ல ரோசமான மாடு ஒன்று எடுத்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. வந்து வியாபாரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். யார் மாட்டின் உரிமையாளர் அப்படிங்கிறது தெரியல. மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாடாக வந்து இருக்குது. ஏன் எத்தனை கைத்தில் நிற்கிது அப்படிங்கிறது தெரியல. இறக்கும் போது வந்து சேட்டை பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் என்னென்ன மாடுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 காளையை வந்து கொண்டு வந்திருக்காரு. அண்ணன் தான் வந்து இந்த காளையின் உரிமையாளர். அவர்கிட்ட வந்து வந்து கேட்டுச்சுன்னா வணக்கண்ணா. வணக்கம். எந்த ஊரில் இருந்து வரீங்களா? மேலூர் பக்கம் ஈமலம்பட்டி. மேலூர்லேருந்து வரீங்களாண்ணா? சார் நான் இந்த மாடு விலை என்னண்ணா சொல்கிறீங்க? வெள்ளை மாடு மாடு விலை 80,000 சொல்லி 80,000 சொல்கிறீங்களாண்ணா? என்ன காரணத்தான் கொடுக்குறீங்க தெரிஞ்சுக்கலாமா? மாடு பராமரிக்க முடியல. வியாபாரத்தில் சம்சாரிகள் வந்து காசு கொஞ்சம் தட்டுப்பாடாக வியாபாரத்தில் விற்கிறான். ஓ சார், நான் கொஞ்சம் பணம் தட்டுப்பாடுனால வியாபாரத்துக்காக விற்கிறீங்க. சார் நான் அந்த இன்னொரு மாடுண்ணா ரெண்டு சேர்த்து 80,000 சொல்கிறீங்க சார்? இது ஜல்லிக்கட்டில் தான் அடைச்சிருக்கீங்களா? ஜல்லிக்கட்டில் அடைச்ச மாதிரி தான் மாடு கொஞ்சம் வயசாகிடுச்சு அதனால விற்கிறேன். ஓ, ஜல்லிக்கட்டில் அடைச்ச மாடு வயசாகிடுச்சு அப்படிங்கிறனால விற்கிறீங்க? ஓ சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. இந்த மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜல்லிக்கட்டில் அடைச்ச மாடு வயசாகிடுச்சு, அந்த காரணத்தில் வந்து மாடை விற்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாடெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணில் வந்து ஒரு நல்ல மாடாகவே இருந்திருக்கும். ரெண்டு மாடுமே வந்து ஒரு 6 பல்லு தரத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பர் மாடாக வந்து இருந்திருக்கும். ஏன்னா மாடுகளை பார்க்கும் போதே தெரியுது அதுங்களோட தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. கொம்பு, கால் கணம், கை கணம், அதோட முகம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அருமையாக இருக்குது. இன்னும் என்னென்ன மாடுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக வந்து ஒரு மரக்கலையும் ஒரு காரிக்கலையும் வந்து அண்ணன் கொண்டு வந்திருக்காரு. இந்த மாட்டோட விலை என்ன, பல்லு தரம் என்ன அப்படிங்கிறது அண்ணன் கிட்ட கேட்டு வச்சுக்கோ. ஆனால் வணக்கண்ணா, அவங்க பேர் என்ன? தினேஷ். தினேஷ் அண்ணா, எந்த ஊரில் இருந்து வரீங்கண்ணா? சிங்கமணி. அங்கேருந்து வரீங்களா? அவ்வளோ தூரம் இங்கே வரீங்களாண்ணா? இதெல்லாம் என்ன விலை விலைண்ணா வருது? நாட்டு மாடு. பாடி மஞ்சள் எல்லாம் முடிஞ்சு ஊத்துறீங்களா? ஓ சார், நல்லா வருமாண்ணா? நல்லா வரும். இதோட விலை என்னண்ணா சொல்கிறீங்க? 45. 45 சொல்கிறீங்க? அதுண்ணா? அது 40,000. 40,000 சொல்கிறீங்க? சரிண்ணா சரிண்ணா சார். ரெண்டும் ஒன்றா கொண்டு வந்துருக்கீங்களா? சார் நான் இதுக்கு வீடியோலாம் இருக்கேண்ணா. வீடியோ வீட்டில் எல்லாம் வீடியோ வச்சுருக்கீங்க? எல்லா வீடியோ. சரி சார். நான் என்ன காரணத்தில் கொடுக்குறீங்க தெரிஞ்சுக்கலாமா?
பாஞ்சிருச்சு. ஓ ஆளை பாஞ்சிருச்சுங்கனால கொடுக்குறீங்களா? ஓ சரிண்ணா சரிண்ணா. பல்லு என்னண்ணா இருக்கும்? பல்லு ரெண்டு பல்லு போட்டுருக்குண்ணா. ஓ ரெண்டு பல்லு தானா? போட்டுக்கலாம். மாடு நாட்டு மாடு, ஹைட்டான மாடு. ஓ சரி 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 சரிண்ணா. ஆ சரிண்ணா. ஆ அதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடு ரெண்டு பல்லு தான் பிடிச்சி காட்டினாரு. நானே வந்து பார்த்தேன். மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ உயரம் அப்படின்னா ஒரு நல்ல உயரமாக இருக்குது. இன்னும் இதெல்லாம் பல்லு சேர்ந்துச்சு அப்படின்னா மாடு இன்னும் செல மாதிரி இருக்கும். இன்னும் வந்து கையிலலாம் தீனி போட்டோம் அப்படின்னா இன்னும் நல்ல மாடாக வந்து இருக்கும். அருமையாக வந்து வளர்ப்புக்கு வந்து ஒரு சூப்பர் மாடு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் என்னென்ன மாடுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி சந்தையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல பெரிய காளை ஒன்று வந்துருக்குது. இந்த காரிக்காலை தான் வந்து சந்தையில் வந்ததுலேயே வந்து நல்ல பெரிய காளையாக வந்துருக்குது. இனிமேல் எதுவும் வருதா அப்படிங்கிறது தெரியல. இதுவரை வந்ததில் வந்து இந்த காலை தான் வந்து பெரிய காளை. இவர் தான் வந்து மாட்டின் உரிமையாளர். அந்த மாடோட விலை என்ன, பல்லு தரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. இவர் தான் வந்து மாட்டின் உரிமையாளர். அண்ணா வணங்கண்ணா. அண்ணா எங்கேருந்து வரீங்கண்ணா? பேரம்பலூர்லேருந்து. உங்கள் பேர் என்ன? முருகேசனா. சார் நான் அந்த மாடோட விலை என்னண்ணா? 1.5 லட்சம் சொல்றீங்களாண்ணா? என்ன விலை வரணும் கேட்குறாங்க? 80-85 கேட்குறாங்க. என்ன வேணாலும் கொடுக்கலாம்னு இருக்கீங்களா? ஒரு ரூபா கொடுத்துர்லாம் அப்படின்றீங்களா? சரிண்ணா சரிண்ணா சரி சரிண்ணா. இந்த மாடு எத்தனை பல்லுண்ணா? 6 பல்லு தான். இன்னும் அப்போ இன்னும் பெரிய மாடாக வருது. சரி சரி சரிண்ணா. எதுவும் ஜல்லிக்கட்டில் எதாவது அடைச்சிருக்கீங்களா? ஓ அடைச்சி போயிட்டு வந்த மாடு. ஓ சரிண்ணா. என்ன காரணத்தினால விற்கிறாங்க தெரிஞ்சுக்கலாம்ண்ணா? ஓ வீட்டில் செலவு காசுனால விற்கிறாங்க. ஓ சரிண்ணா சரிண்ணா சரி சரிண்ணா. சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணா. மாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 லட்சம் சொல்கிறாரு. 70-80 மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கிறாரு. இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா வீட்டில் நல்லா ஒரு பெரிய மாடாக வளர்க்கணும் ஆசைப்பட்றவங்களாம் இந்த மாடெலாம் கொண்டு போய் கட்டினீங்க அப்படின்னா செம்ம பிரம்மாண்டமாக வந்து இருக்கும். வாங்க இன்னும் என்னென்ன மாடுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சந்தைக்கு வந்ததுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பெரிய காளை அப்படின்னா இதை வந்து சொல்லலாம். ஆனால் அந்தளவுக்கு பெரிய காளை கிடையாது. ஆனால் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய காளை. வந்தவுடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. விலையில் ஏதோ முடியாமல் அப்படின்னு நின்றுட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு நாட்டு மாட்டில் வந்து இவ்வளோ பெரிய மாடை வந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். மாடு வந்து நல்ல பிரம்மாண்டமான மாடாக இருக்குது. இன்னும் என்னென்ன மாடுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மரக்காலை வந்து உணர்ந்துருக்காங்க. மாடு வந்து உண்மையாலுமே கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கலராக வந்து இருக்குது. அண்ணன் தான் வந்து இந்த மாட்டின் உரிமையாளர். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஆனால் வணங்கண்ணா. ஆ எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா? ஐயர்மலைண்ணா. ஐயர்மலையிலேருந்து வரீங்க. ஆமாம் சார். உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர்? ராஜேந்திரண்ணா. ஆ இந்த மாடோட விலை என்னென்ன வருது? இந்த மாட்டோட விலை 40 ரூபா சொன்னேன். 40,000 சொல்கிறீங்க. என்ன விலை வரணும் கேட்குறாங்க? 30-27 ரூபாய் கேட்குறாங்கண்ணா. 30-27 கேட்குறாங்க. என்ன வேணால் கொடுத்துர்லான்னு இருக்கீங்க? 30-35 ரூபா கொடுக்கலாம். ஒரு 30-35 கொடுத்துர்லான் இருக்கீங்க. ஜல்லிக்கட்டில் தான் அடைச்சிருக்கீங்களா? ஜல்லிக்கட்டில் தான் அடைச்சிருக்கீங்களாண்ணா? 14 ஓ ஒன்றும் ரெடி பண்ணி பாருங்க. என்ன காரணத்தில் கொடுக்குறீங்கண்ணா? வீட்டில் தீனி இல்லாத காரணத்தினால கொடுக்குறீங்க. ஓ சரிண்ணா 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 சரிண்ணா. ம் சரிண்ணா. இந்த மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தீனி பற்றாக்குறதுனால வந்து கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். மாடு வந்து பார்த்திங்கன்னா மர ஒரு நல்ல கலரு. இதுவரை வந்து மாடு வந்து எங்கேயும் அவுக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. மாடு வந்து உண்மையான நல்ல மாடாக இருக்குது. இது போல் இன்னும் என்னென்ன மாடுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய காளை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ணன் தான் வந்து இந்த மாட்டின் உரிமையாளர் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ணன் கேட்டுங்க. அண்ணா வணங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா? மரத மாவட்டம் சைக்குட்டி. ஓ சார்ண்ணா. உங்கள் பேர் என்ன? ராமசாமி. இந்த ரெண்டு மாடல விலை என்னண்ணா சொல்கிறீங்க? 1 லட்சம். ரெண்டு மாடல் சேர்த்து 1 லட்சம் சொல்கிறீங்க. என்ன வேணும்னா கேட்குறாங்க? 75-80 கேட்குறாங்க. என்ன வேணா கொடுத்துலாம் இருக்கீங்க? 90 ரூபா கொடுத்துருங்க. எதுவும் ஜல்லிக்கட்டில் அடைச்ச மாடாண்ணா? ரெண்டு மாதம் அடைச்ச மாடு. வெரட்டு மஞ்சத்தில் அடைச்சிருக்கீங்க சார். நான் என்ன காரணத்தினால கொடுக்குறீங்க தெரிஞ்சுக்கலாமா? என்ன காரணத்தினால கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? பார்க்க முடியாதனால கொடுக்குறீங்க. ஓ சரிண்ணா 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 சரிண்ணா. ரெண்டு மாடு நல்லா வருமாண்ணா? நல்லா வரும். ரெண்டு மாடு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சு வரட்டில் அவுத்த மாடு அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டு மாடு வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு 90 ரூபானா கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. இன்னும் என்னென்ன மாடுகள் வந்துருக்குங்க பார்ப்போம் வாங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல காளை ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ணன் தான் வந்து இந்த காளை உரிமையாளர். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஆனால் வணங்கண்ணா. எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா? காப்பூரா? காப்புக்குடி. என்ன? காப்புக்குடி. காப்புக்குடி. ஓ சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. உங்கள் பேர் என்ன? காமராஜ். இந்த மாடலில் பல்லு என்னண்ணா? பல்லு கடை சேர்ந்துருச்சு. கடை சேர்ந்துருச்சு. ஓ சரி சரிண்ணா. விலை என்ன சொல்கிறீங்க? விலை 65. 65 சொல்கிறீங்க. என்ன வேணா கேட்குறாங்கண்ணா? இன்னும் யாரும் கேட்கல. என்னடா கொடுக்கலாம்னு இருக்கீங்கண்ணா? ஓ கேட்குற வேலைக்கு கொடுத்தர்லாம்னு இருக்கீங்க. ஓ சரிண்ணா சரிண்ணா சார். ஜல்லிக்கட்டில் அதை அடைச்சிருக்கீங்களா? எல்லாம் அடைச்சிருக்கீங்க. ஓ சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா 65 ரூபா வந்து சொல்கிறாரு. யாரும் வந்து கேட்கல. கேட்டால் வந்து கேட்குற வேலைக்கு கொடுத்தர்லாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாடு. இது போல் இன்னும் என்னென்ன மாடுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம்.
இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு காளை வந்து கொண்டு வந்திருக்காங்க. மூணுமே வந்து நல்ல காளையாக இருக்குது. அண்ணன் தான் வந்து இந்த காளையின் உரிமையாளர். நான் அவட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். வணக்கம்ண்ணா. எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா? பொன்னமலாதிலேருந்து வரீங்களாண்ணா? சரிண்ணா சரிண்ணா. உங்கள் பேர்ண்ணா? ஆ, இந்த மாட்டோட விலையெல்லாம் என்னென்னா சொல்கிறீங்க? ஒரு மாடு ஒன்று 45 ரூபா சொல்கிறீங்க. என்ன வேணா கேட்குறாங்கண்ணா? 40 ரூபான்னு கேட்குறாங்க. என்ன வேணா கொடுக்கலான்றீங்கண்ணா? ஆ, எல்லாம் வந்து ஜல்லிக்கட்டில் அடைச்ச மாட்டாண்ணா. எல்லாமே ஜல்லிக்கட்டில் அடைச்ச மாடு. சரி சரி, என்ன காரணத்தினால விற்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆகும். அது ஒவ்வொருத்தவங்களோட நேரமோ அல்லது அவங்களோட திறமையோ அல்லது அவங்களோட வளப்போ அப்படின்னு எப்படி வேணால் அதை சொல்லலாம். எல்லாத்துக்கும் பிள்ளையும் வந்து அது அடங்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்னும் என்னென்ன மாடுகள் வந்திருக்குன்னு பார்ப்போம். எல்லா மாடுகளும் வந்துருக்கு. இந்த கண்டு வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் முடிஞ்சு வந்து கட்டியிருக்கிறாங்க. இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வளப்புக்கு ஒரு நல்ல கண்டு, நல்ல உயரம், நல்ல பெரிய மாடாக வந்து வரும். நான் முன்னாடியே வந்து அந்த ஐயா கொண்டு வந்தார். அவர்கிட்ட வந்து நான் கேட்கலாம் அப்படிங்கும் போது அவரால் அந்த மாட்டை பிடிக்க முடியலை. அதனால் வந்து அவர் தடுமாறிட்டு இருந்தனால வந்து இந்த மாட்டோட விலை என்ன, என்ன பல்லுப்பட்டுச்சா, என்ன எதுங்க விவரம் தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ வியாபாரம் முடிஞ்சு வந்து கட்டியிருக்காங்க. இது போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா மாடுகள், என்ன சொல்கிறது, இன்டர்வியூ எடுத்தால் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு, கேட்டுக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு. அவ்வளோ மாடுகள் வந்து ஃபுல்லாக அந்த மேலவதி கட்டுற பாருங்களேன். நிறையா மாடுகள் வந்து இந்த தடவை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மாடுகள் தான் வந்து நம்ம பயன்பாட்டுக்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் சீம காளைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. கொஞ்சம் நாட்டு காளைகளோட வரவு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. புதுசாக மாடுகள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நண்பர்கள் வந்து கண்டிப்பாக வந்து மணப்பாறை மாட்டு சந்தையில் வந்து பார்க்கலாம். நீங்கள் ஜஸ்ட் வந்து சும்மா வந்து ஒரு பார்க்குறது தானே, மனம் பிடிச்சிருந்தால் வந்து வாங்க போகிறோம். இல்லைனா இல்லை, கண்டிப்பாக கட்டாயம் யாரும் படுத்த போகிறதில்ல. ஏன்னா இது போல் இருக்க மாடுகள் வந்து நிறையா மாடுகள் வந்து அழிஞ்சிருது. ஒரு சில ஆளுங்கள் வந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த நாட்டின காளைகளை வந்து காப்பாற்றலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து சொல்கிறேன். இங்கேயும் வந்து நல்ல மாடுகள் வருது அப்படிங்கிற ஒரு காரணத்தில் தான் வந்து சொல்கிறேன். பல பேர் வந்து சந்தையில் வாங்குகிற மாடு வந்து நல்லா இருக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சந்தை அப்படிங்கிறது வந்து கணக்கு இல்லை, மாடு அப்படிங்கிறது மட்டும்தான் கணக்கு. மாடு எங்கே இருந்தாலும் ஒரு நல்ல மாடுங்கிறது கண்டிப்பாக நம்மளாம் வந்து தேர்ந்தெடுத்து அதை வாங்க முடியும். அது கண்டிப்பாக உங்களோட முழுக்க உங்களோட திறமையாக மட்டும்தான் இருக்கும் ஒரு நல்ல மாடு வாங்குறது அப்படிங்கிறது. இந்த மாதிரி மாட்டு சந்தையில் கூட்டத்தில் இந்த இடத்துல கறிக்கடையில் வெட்டுக்கு நின்ற மாடுகள்லாம் வந்து இன்றைக்கி பிரபலமான விளையாட்டு மாடுகளாக வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து என்னால் வந்து அந்த மாடுகளை அடையாளப்படுத்தி சொல்ல முடியாது. ஒருவேளை வந்து அந்த மாட்டின் உரிமையாளர்கள் வந்து கௌரவ குறைவாக வந்து நினைக்கலாம். அதனால் வந்து நான் பேர் குறிப்பிட விரும்பலை. ஆனால் நல்ல மாடுகள் வந்து இங்கேருந்து உருவாகிருக்கு. கண்டிப்பாக இங்கே நல்ல மாடுகளும் வருது அப்படிங்கிறது மட்டும் உண்மை. கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ள ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.